இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய 24வது மாநாட்டில் ஏற்றப்பட இருக்கக்கூடிய கொடியினை இளம் கம்யூனிஸ்ட் தோழர் கேரள மாநிலத்திலே இருந்து எடுத்து இப்பொழுது திருப்பூரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது வந்திருக்கிறது. இந்த பகுதியிலே அதற்கான வரவேற்பை திருப்பூர் மாநகர் மாவட்டத்தின் சார்பில் அன்போடு வழங்கியிருக்கிறார்கள். பெரியவர்களே, தாய்மார்களே, தொழிலாளர் தோழர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய மாநாடு 24வது மாநாடு மிகுந்த எழுச்சியோடு இருந்து வருகிறோம். 14ஆம் தேதி இன்றைக்கு தொடங்கி 18ஆம் தேதி வரை இந்தியாவில் இருக்கிற பல சிக்கல்களுக்கு தீர்வு என்ன என்பது பற்றி ஆந்திர மாநிலம் விஜயவாடாவிலே தொடங்கவிருக்கிறது. அந்த மாநாட்டில் ஏற்றப்படுகிற ஆந்திர மாநிலத்திலே தொடங்குகிற அந்த மாநாட்டில் ஏற்றப்படுகிற தியாக சீர்குடியை 23வது அகில இந்திய மாநாடு நடைபெற்ற கொல்லம் மாநகரத்திலே இருந்து இளைஞர் மாணவர் தலைவர்களால் அந்த தியாக செங்கொடியை எடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கொடி பயணத்தின் நோக்கம் குறித்தும் மாநாட்டு நடைபெறுகிற நோக்கம் குறித்தும் விளக்கி மாநாட்டு கொடி வரவேற்பு கொடி பயணத்தில் வந்திருக்கிற அத்துணை தோழர்களுக்கும் மாநகர குழுவின் சார்பில் மாமன்ற உறுப்பினர் சார்பில் பூக்கொத்து கொடுத்து வரவேற்கப்படுகிறது. ஆரத்தை எடுத்து அவர்களை அன்போடு தமிழ்நாட்டின் கலாச்சாரத்தோடு வரவேற்பு நிகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் அவங்க நம்ம தோழர்கள் வந்துருங்க, பயணக்குழு தோழர்களுக்கு விட்டுருங்க வெளி. அனைவருக்கும் அந்த கொடி பயணத்தில் வந்திருக்கிற தோழர்களுக்கு ஆரத்தை எடுத்து அன்போடு வரவேற்பு மாநகர குழுவின் சார்பிலும் மாமன்ற உறுப்பினர்கள் சார்பிலும் பூங்கொத்து கொடுத்து வரவேற்கப்படுகிற நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம். ரவிச்சந்திரன் ரவிச்சந்திரன் தோழர் மேல வாங்க. வீரபாண்டியன் மாநில துணைச் செயலாளர் தோழர் மேல வாங்க. அன்பு கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, தொழிலாளர் தோழர்களே, வேகத்தின் தழும்பேறி நிற்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 24வது மாநாடு அகில இந்திய மாநாடு வருகிற 14ஆம் தேதி துவங்கி 18ஆம் தேதி வரை 5 தினங்கள் ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் நிகழ இருக்கிறது. அந்த மாநாட்டில் ஏற்றி வைக்கிற கொடியினை கடந்த மாநாடு நடைபெற்ற கேரள மாநிலம் கொல்லம் பகுதியிலிருந்து இளம் கம்யூனிஸ்டுகளால் கொண்டு வரப்பட்டு நேற்றைய தினம் கோவையில் பல்வேறு பகுதியில் சிறப்பான வரவேற்போடு இன்றைக்கு திருப்பூர் புறநகரில் துவங்கி மாநகர் வரை பல்வேறு பகுதியில் சிறப்பான வரவேற்பு கொடுத்து நிறைவேற இருக்கிறோம். இந்த பகுதிகளில் வந்திருக்கிற தோழர்களையும் வரவேற்புக்கு வந்திருக்கிற தோழர்களையும் வரவேற்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநகர செயலாளர் மாமன்ற உறுப்பினர் அன்புத்தவர் ரவிச்சந்திரன் உரையாற்றுவார். அன்பிற்குரிய பெரியோர்களே, தோழர்களே, வியாபார நண்பர்களே, இன்றைய தினம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய மாநாடு வருகிற 14 முதல் 18 வரை விஜயவாடா ஆந்திர மாநிலம் விஜயவாடா நகரில் நடைபெற இருக்கின்றது. அப்படி நடைபெற இருக்கின்ற அந்த அகில இந்திய மாநாட்டிற்கு சென்ற முறை